ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான செமிஃபைனல் போட்டியை இந்தியன் அணி வந்து 10 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட வெற்றியை பறி கொடுத்துருப்பாங்க. இது இந்த வெற்றியை வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்தியன் அணி பறி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அணி, உலகக்கோப்பை வெல்லக்கூடிய ஒரு அணியாக கருதப்பட்ட அணி எப்படி வெளியேறிச்சு, இந்த முறை வந்து பண்ண சில தவறுகளை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக முதல்ல வந்து நம்ம ஓப்பனிங்கை பார்த்துடலாம். ஓப்பனிங்கை வந்து பார்த்திங்கனாக்கா கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா. கே எல் ராகுல் தொடர்ச்சியாக ஃபெயிலியரை சந்திக்கிறாரு. அவருக்கான ஆப்ஷனை நாங்கள் தேடாமே வந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்து முடிச்சிட்டாங்க. பவர் பிளேன்றது ஒரு அணிக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பான விஷயம். ஏன்னா அந்த நேரத்தில் தான் எவ்வளோ ரன்களை குவிக்கணுமோ குவிச்சிக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இங்கே என்ன பிரச்சனைனாக்கா ரன்களும் குவிக்கல, விக்கெட்டும் இழக்கும் போது பார்த்தீங்கன்னா மற்ற பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷரை ஏற்படுத்துது. ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் கப்பில் வந்து ஆப்கானிஸ்தான் போட்டிக்கு எதிராக வந்து விராட் கோலி வந்து ஒரு 100 அடித்து நானும் ஓப்பனிங் விளையாடுவேன்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை அவரை ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தியிருக்கலாம். டிகேவா பண்டான்னு போட்டுட்டு டிகேவா உள்ளே போட்டுட்டு ரிஷப் பண்ட வெளியே போட்டதுக்கு பதிலாக கே எல் ராகுலை தூக்கிட்டு ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட போட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம் சின்ன அணிகள் கிட்ட. இந்த மாதிரி போட்டிருந்தா ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரில் விராட் கோலியோ இல்லை ரிஷப் பண்டோ நல்லா செட்டில் ஆகி நல்ல ரன்கள் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது இங்கிலாந்துக்கு எதிராகவும் வந்து காமிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து பிளேயர்ஸ்களை மாற்றுறதுக்கு பதிலாக கேப்டன்களே மாற்றுறாங்க. அணியை வந்து 3 அணிகளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சீரீஸில் ஒவ்வொரு வீரர்களுக்கு வந்து பிளேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுத்தாக்கா இன்னொரு கேப்டனே வந்து மாறி போகக்கூடிய சூழ்நிலை. இது விராட் கோலிக்கு பிறகு தான் நடந்திருக்கு. விராட் கோலிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்திக் பாண்டியா தலைமையில் இந்தியன் அணி விளையாடினாங்க, ரிஷப் பந்த் தலைமையில் இந்தியன் அணி விளையாடினாங்க, அதே மாதிரி ஷிகர் தவன் தலைமையில் இந்தியன் அணி விளையாடுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கேப்டன்களை ஒரு அணிக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கான கேப்டனுக்கான வாய்ப்பாக இருக்குமானா, அது கண்டிப்பாக கேள்விக்குறியான வாய்ப்பாக தான் இருக்கும். இந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து இந்தியன் அணி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்த பிரச்சனை டிகேவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டா. டிகேவா ரிஷப் பண்டான்ற பிரச்சனை கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகேக்கு வாய்ப்பு கொடுத்தா அவருக்கு இறுதியில் வாய்ப்பு கிடைக்கும். அவரும் சரியாக பயன்படுத்தும் போது ரிஷப் பண்டுன்றது ரிஷப் பண்டும் பார்த்தீங்கன்னா கடைசி 4 ஓவர் 3 ஓவர் வரும்போது அவரும் சரியாக அடிக்காத போது இவரும் ஏன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லேயே வந்து இந்த ரெண்டு பிளேயர்களும் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் மிக முக்கியமான பிரச்சனை சுழல் பந்து வீச்சாளர்கள். சுழல் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஷகால், அஸ்வின், அக்ஷர் பட்டேல் 3 ஆப்ஷன் தான் இந்தியன் அணிக்கிட்ட இருந்துச்சு. ரிசர்வ் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணாகி இருந்தார். இந்த 3 பிளேயரில் வந்து ஷகாலை வந்து கடைசி வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. அவர் ஒரு வேளை இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னு கூட சின்ன அணிகள்கிட்ட பயன்படுத்தியாது வந்து பார்த்துருக்கலாம். அஸ்வினுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அதுக்கான அட்வான்டேஜ் என்னென்னா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ன்றதுனால தொடர்ச்சியாக வாய்ப்பு. அக்ஷர் பட்டேலுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இதற்கு பதிலாக மற்ற ஏசியன் அணிகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது வனிதா அசரங்கா, அதே தொடர்ந்த தீக்ஷனா, டி செல்வா வந்து ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் போட்டியை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், நபி, அதுக்கப்புறமா முஜிபுல் ரஹ்மான் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்தில் அதில் ரஷித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த பக்கம் ஜாம்பா ஆஸ்திரேலியாவில் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் இந்தியா கிட்ட இருந்துச்சுனாக்கா இங்கே அஸ்வினும் அக்ஷரம் வந்து விக்கெட் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெதர்லாந்து அண்ட் ஜிம்பாப்வே கிட்ட மட்டும்தான் விக்கெட்டுகளை எடுத்திருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒரு விக்கெட்டை மட்டும் அஸ்வின் எடுத்திருப்பார். சுழல் பஞ்ச வீச்சாளர்கள் ஃபெயிலியர் வந்து இந்தியன் அணியை மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து டெத் ஓவர்ஸில் அதிகமான ஒரு ரன்களை கொடுத்தும் கூட அவருடைய ஆஸ்திரேலியா பிச்சில் வந்து ஸ்விங் ஆகும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் ஜிம்பாப்வே போட்டிக்கு எதிராக வந்து சூப்பராக பண்ணியிருந்ததை தவிர மற்ற போட்டிகளில் அவர் நல்லா பண்ணியிருக்காரான்ற ஒரு கேள்விக்குறியும் எழும்புது. அதே மாதிரி அஸ்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இளம் வீரர், அவர் மேலே எந்த ஒரு நம்ம இதுவும் சொல்ல முடியாது. பட் இந்த வேகப்பந்து வீச்சாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஐபிஎல்ல இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிரியாரிட்டி கொடுத்து கொடுமையான பேர்களை மட்டும் உள்ளே அனுப்புறதும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ப்பு அந்த ஒரு வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தாததும் இந்தியன் அணிக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஒரே விஷயம் என்னன்னாக்கா இந்தியன் அணியை பெரிய லெவலில் கட்டமைக்கக்கூடிய பிளேயர்ஸ்கள் நிறைய பேர் வெளியே இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஓப்பனிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் தன்னோட தான் முடியும் சொல்லிட்டு பிரித்வி ஷா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பந்து வீச்சாளர்களை சில நல்ல பந்து வீச்சாளர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கண்டினியூவாக வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அதை மாற்றிருக்கலாம். ஒன்று கே எல் ராகுலுக்கு பதிலாக ஒரு ஆப்ஷன் போயிருக்கலாம், ஷகால ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி பண்ட்டை வந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தியிருந்து இந்த ஆப்ஷன்களில் ஏதாவது ஒரு கிளிக்காக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணிக்கு மேலுமே பலத்தை கொடுத்துருக்கோம்.
ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா பந்து வீச்சில் இந்தியன் அணி ரொம்ப வீக்னஸாக இருக்குதுன்றத இந்த தொடர் காமிச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, ஐக்கிய அரபு எமிரேட்டில் விளையாடின உலகக்கோப்பை தொடர்லையும் இது காமிச்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து பேட்ஸ்மேன்களை விட பந்து வீச்சாளர்களுக்கு இந்தியன் அணி வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே இந்தியன் அணி மேலும் ஸ்ட்ராங் ஆகி அடுத்த கோப்பைகளை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ன்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்களில் நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கு என்ன தோணுது, ஏதாவது ஒரு வீரர்களை நீங்கள் சேர்த்துருக்கலாம் இந்த உலகக்கோப்பை தொடரில் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.